வெல்கம் பேக் டு ப்ராமிஸ் இங்கே மிச்சம் இந்தியில் என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லிக்கிறீங்கன்னா, இந்த வீடியோவில் ஒன் விசேஷம் வந்தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் எனக்கும் இன்னொருத்தருக்கும் சொல்லிட்டு ஒன் டாப்பு அவன் பெருசாக பேசுகிறப்ப, ஏன்னா போன வாரம் வந்து ஒன் டாப் சேனல்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கூட ஆனால் ஃப்ரெண்டு கூட ஆனதுக்கு அவன் என்ன சொன்னான், ஆடலான்னு சொல்லிட்டு சொன்னான். அவன் என்ன சொல்லிட்டு கடைசியில் பார்த்து ஆடுறேன் சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்த்து அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். மூணு மேட்ச் அடிச்சிட்டேன் நான் கண்டிப்பாக ஒன் டாப்பு அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், யூஎம் பெற்று ஆட ஆரம்பிச்சிட்டான் பாட்னு சம்மாட்டி அடிச்சிட்டானே. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, சரி அடுத்த வாரம் வாங்க அவங்க கூட போட்டி போடுங்க ஒன் டாப் அப்படின்னு சொன்னாங்க. வாங்கலாம் அடுத்த வாரம் அவங்க மண்டே உடையிறான்னு சொல்லிட்டு சரியான்னு சொல்லிட்டு நான் மேட்ச் போகலாம் சொல்லிட்டு நைட்டு தான் மேட்ச்சே போட்டேன். எனக்கு தெரிஞ்சு நைட் இன்னும் மணி ஒரு 10 மணிக்கு இருக்கும், சரி 10 மணிக்கு மேட்ச் போகலான்னு சொல்லிட்டு தான் போட்டேன். சரி நம்மளுக்கு தான் தெரியுமே ஆல்ரெடி ஐ கிராஃபிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோனு எல்லாமே சேர்த்து தான் லேக் ஓவராக அடிக்கல, அதனால் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு பொறுத்துக்காங்க சரிங்களா. லேக் ஆகிற மாதிரி எனக்கு அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. நாங்கள் கேம் ஆடும்போது இப்படி தான் இருக்கும், நல்லா பாருங்கள் நான் கேம் ஆடும்போது கேம் ஆடும்போது எப்படி தான் இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் அது பார்த்துக்கோங்க. நான் எப்படி ஆடன்னு மட்டும் அவ்வளோ டஃப் கொடுத்தே ஆட வேண்டியதாக இருக்குது. இதுக்கு நான் ஃபஸ்ட்டே மேட்ரு முடிஞ்சிச்சா அவள் தான் அவர் காலி அவர் ஃபஸ்ட்டே அதுக்கு தான் ஓவராக பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுது. அவனும் ட்ரெஸ் எடுக்கணும் நானும் ட்ரெஸ் எடுக்கணும், சரி சம்மதம் தான் போட்டி போட்டோம், ஆனால் நம்ம வேறு மாதிரின்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் சரி புதுசான வீடியோ போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் லைக் தட்டுங்க, அதுக்கப்புறம் கமெண்ட் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு நீங்களே அதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதில் ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவத்தை வச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுறது என்ன கமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சரி இதுதான் ரெண்டாவது ரவுண்டுங்க. இந்த ரெண்டாவது ரவுண்டு என்ன ஆச்சுன்னா, நான் அப்போ நினச்சேன் குளோவல் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு இவனுக்கு, அவன் அப்புறம் பார்த்தா நான் குளோவாலே எடுக்கல, சரி எனக்கு மட்டும் எத்தனை வந்துட்டேன், சரி அவன் வேறு எதனா கண்ணி வச்சுட்டுருப்பான் டெஸ்டிகள் கூட வச்சு ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தானே. கடைசியில் பார்த்தா அவன் குளோவாலே எடுத்துகிட்டு வரேன். லாஸ்ட்டில் ஏன் எனக்கு என்ன கிடக்கிறான், நானும் எடுத்துகிட்டு வரல சாரி சார்னு சொல்லிட்டு கீழே உட்காந்தவன் பார்த்துட்டு எல்லாம் மணி பார்த்துட்டேன். தோற கையில் குத்துறாரு, இப்போ வந்து என்னை கையில் குத்திடுவான் பாருங்களேன் சருன்னு, ஐயோ எனக்கு தான் ஸ்ட்ரக் நினைக்கிறேன். டப்புனு கையில் குத்திடுவான், அப்புறம் தான் குளோவால் திருப்பி போட்டு திருப்பி அவங்க ஒழுங்கி பேசுகிறேன். மயடையே ஆடலாம் ஓரளவுக்கு தெரியாத மாதிரி நின்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி ஆடலாம், இந்த ரவுண்ட் தோத்தாலும் பரவான்னு சொல்லிட்டு இது பண்ணேன். கடைசியில் பார்த்தா அவன் சருன்னு வருவான் நான் முடிச்சிட்டான் அவள் தான் சதிரிச்சு. ஆக மொத்தம் நான் தெரிகிற மாதிரி தான் நின்றுருந்தேன், அங்கே தான் நிற்கிறேன்னு தெரியும். வெளியே வெளியே வந்து தான் காட்டிட்டேன். இவர் ஸ்ட்ரைட்டாக குளோவல் போடாமல் சருன்னு ஒளி வந்து ஆடலாம் அடிச்சு விட்டேன். இப்போ இந்த ரவுண்டு தாங்க சரியா ஆனால் சீப்பாக இருக்கும் எனக்கு, இந்த ரவுண்டு தான் நானும் இப்படிலாம் ஆடுவேனான்னு சொல்லிட்டு தோன்ற அளவுக்கு ஆடினேன். வாங்கலாம் எமௌண்ட் போனோம்னா எமௌண்ட் போட்டுக்கிட்டு அவனை தேடிட்டு இருப்பேன், சரி வெளில வரான்னு சொல்லிட்டு அப்புன்னு வந்துடுவானா தூக்கி விட்டேன். அவள் தான் முடிஞ்சிச்சு. அது எப்படி நடந்தது எனக்கே தெரியலையே. நான் சாதாரணமாக சரி டெஸ்டிகள் வச்சுக்கலாம் சும்மா, அவனை லைட்டாக ஒரே தட்டு தட்டு குளோவில் வச்சலான்னு சொல்லிட்டு தான் என் பிளான். டப்புனோ லாங்கில் போய் மாட்டிட்டு சரி அப்பயும் நினச்சேன், சரி ஃப்ளுக்கில் விளையாது ஒரு அடி தான் சொல்லிட்டு பார்த்தேன், கரெக்டாக தூங்கிட்டு எட்டு போயிடுச்சு. எனக்கு ஆசிரியான சிரிப்பு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவனுக்கு எல்லாமே அடிச்சது பாருங்கள், கீழே ஒன் டாப் பண்ணு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். கீழே பார்த்துட்டு வாங்க, எனக்கு கீழே தெரியல. நம்ம எட் சாதா அடி அடித்தா கீழ்டு தான் காட்டும், எட் அடித்தா எட்டுன்னு எட்ஸ்டான்னு சொல்லிட்டு காட்டும். அதனால கீழே எல்லாருமே பார்த்துட்டு வாங்க. நானும் சரி இந்த ஒட்பக்கர் வச்சு ஒரு அடினா வச்சுறேன், ஏன்னா ஷார்ட் இருந்து ஒட்பக்கர் அடிக்கிறது எனக்கு சமயம் வரும். ஏன்னா வந்து நான் காலை கீழே வச்சே தூக்கும் போது கரெக்டாக ஒன் டாப் போயிடுமா, அதனால் ஷார்ட் இருந்து அடிப்பேன். ஆனால் இவனும் நல்லா டஃப் கொடுத்தேன் எனக்கு இந்த ஒட்பக்கரில் ஆடும்போதான். நானும் அடிக்கிறேன் அடிக்கிறேன் கரெக்டாக ட்ராக மாட்டுமே, டப்புன்னு பார்த்தா அவன் கீழே இறங்கிடுவான். ஒன்று நான் இது பண்ணுறேன் இது பாருங்கள், இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அவன் இறங்கிடுவான், நான் திருப்பியும் பார்த்து எப்படி டஃப் பண்ணி ஒட்பக்கரில் அடித்தவனு சொல்லிட்டு பார்ப்பேன், மாட்டே மாட்டேது அவனுக்கு. இதை பாருங்களேன் ஒரு அடி அடிக்கிறான் நான், ரெண்டாவது அடி அவன் மேலே படையப்படாது. அவர் ரெண்டு அடியை இப்போ எடுத்தேன், நான் 50 50 50 அடிச்சுனே இருப்பான். ஒச்சாடி எச்சாடி ஒன் டைம் தானே சொல்லிட்டு நான் கணக்கே சொன்னேன். ஒரு அடி அடிச்சிட்டு அவன் நின்னும், ஒரு அடி படலையா சரி ரெண்டாவது வேணா அடிச்சுப்போம். அடிக்கவே இருந்துக்கிட்டு சும்மா ஒரு அடி 50 50 குறைச்சிங்கண்ணா, அதுதான் போட்டு ஐத்து விட்டேன் எம்ஐடின்னு. நம்ம நார்மலாக நம்ம எப்படி நியாயமாக விளாட்றச்சு, நான் ஒன் டைப் ஆடுறேன் நம்ம எப்படி ஒன் டைப் ஆடுறான்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரைட்டோ உட்காந்து அழுத்திட்டு இருந்தேன். 50 50 எனக்கு 100 கம்மியாயிடுச்சு, வெறுப்பாயிடுச்சு, போட்டு ஐத்துட்டேன். இதில் என்ன ரூல்ஸ்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது, நான் மெடிக்கிட்டு போடும்போது நீ வந்து என்ன பண்ணுறேன், நான் குளோவல் போட்டு மெடிக்கிட்டு போகிறேன்னா நீ அம்மையாக நின்றுக்கோ, நீ நான் மெடிக்கிட்டு போட்டு வெளில இருக்கேன், திருப்பி நான் குளோவல் போட்டு குளோவல் எடுத்துகிட்டு திருப்பி பேக்கில் போகிறேன், திருப்பி நீயும் பேக்கில் போயிட்டு வந்தாடுறான்னு சொல்லிட்டு. இப்போ நான் தாங்க போன மெடிக்கிட்டு போட்டுக்கிட்டு தான் அவனா சொல்லிட்டான், சரி நான் நின்று அமௌண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஆனால் அடிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு. நானும் சரி அவன் சொன்னானேன்னு சொல்லிட்டு அவன் சரி அமௌண்ட் போட்டு போட்டோம் மடிக்கு தேவையான்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். அவனும் என் கூட ஓடி வரும் நான் இதில். சரி அப்புறம் பார்த்தா தான் பார்த்தா அவன் லாங் போனான், திருப்பி பார்த்தா நான் ட்ராக் பண்ண வரல, சரி விட்டுட்டேன். திருப்பியும் அதே மாதிரி மேட்ச் ஆடினோம். இதில் என்னன்னா அவன் ஃபுல்லாக என்ன நார்மல் ஷாட்டு நார்மல் ஷாட்டு நார்மல் ஷாட் நார்மல் ஷாட் எல்லாமே நார்மல் ஷாட்டு, ஒரே ஒரு வெஸ்ட்டிக்கே படுற மாதிரி அடிச்சுட்டு லாஸ்ட்டில் எனக்கு ஒரு 50 திருப்பி வெடிக்கிட்டு போடுவேன். திருப்பி வேகமாக ஓடி வந்துடுவானா, சரி அப்போ சரி நம்ம ஓடி தான் ஆகணும் அச்சுற போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் போனேன். திருப்பி பார்த்தா மாட்டேன், சரி திருப்பி ஒரு ஷாட் நான் அச்சு விட்டலாம் சொல்லிட்டு வெளியே வந்துருந்தேனே. அச்சு பார்த்தா ஒரு ஷாட்டு அவனுக்கு ரெட்டு போகுது, திருப்பி எட்டு போனாவே அவனுக்கு 100 குறையுது அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப தூரம் அது, நம்ம ரேஞ்சில் ரேஞ்ச் இருந்தால் அதிகமாக வரலாம், டேமேஜ் இருந்தாலும் வந்துருக்கும், எதுவுமே இல்லை. இவர் பாருங்கள் இப்போ இவர் அடிச்சுட்டு அமௌண்ட் போடுவார் உட்காந்துக்கிட்டு அடிச்சது சாதிக்கல தெளிவாக நீங்கள் பாருங்கள், நீங்கள் ரிவர்ஸ் கூட பண்ணி பாருங்கள் பின்னாடி ஓட்டி கூட பாருங்கள் 10 செகண்டு. அவன் அடித்தது கில்டுன்னு மட்டும் தான் காமிக்கும், நான் அடித்தது ஹெட் ஷாட்னு சொல்லிட்டு காமிக்கும். ஆனால் அவனும் ஹெட் ஷாட் அடித்தான், ஒரே ஒரு ரவுண்டில் அடித்தான். அது எந்த ரவுண்ட்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள், அந்த ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஹெட் ஷாட்னு சொல்லிட்டு காட்டும். அவன் என்ன டிஎன்டாக்கோ ஹெட் ஷாட்னு சொல்லிட்டு காட்டும் என் பேரை போட்டு.
அதை மட்டும் பாருங்கள். நான் இந்த இதில் ஒரு அடி விழும் பாருங்கள், மரணமான அடிங்க இது, நானாக இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுலாம் பார்த்துட்டேன் நான். சும்மா நான் ஒன்றுமே பண்ணேன், சும்மா நைட்டு ட்ராக் மட்டும் ஐத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஐத்து பார்த்தேன். அவள் தான் டப்புன்னு அடிச்சாட்டு விடுமா, சரி அவன் என்ன பண்ணிட்டான், அஞ்சு மணி அஞ்சு வச்சு இப்போ கூட நான் அவனை அஞ்சு தான் நான் முடிச்சுட்டுருக்கேன் அவனை. சரி அவன் அப்பயும் அங்கேயே தான் நின்றுக்கிறான். அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இவ்வளோ க்ளோவல் போட்டு ஃபுல்லாக காமிச்சிட்டேன். திருப்பி தெரியவே ஆளுக்கு திருப்பி சரி கன் ஃபயர் பண்ணி திருப்பி அவன் வெளிச்சுட்டு வந்தேன். சரி திருப்பி நம்ம பேக்கு போகலாம், ஏன்னா இந்த ஓப்பன் ஸ்பேஸில் தான் ஆட முடியும், ஆனால் பேக்கே போயிடலாம் நம்ம திருப்பி. அவன் உள்ளே வரட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன். அவனை நினச்ச மாதிரி உள்ளே வந்தான். சரி அதுக்கப்புறம் சரி ஒன்டா போனேன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து நார்மல் சாட்டாக ரெண்டு ஐத்து ஐத்துறான் எனக்கு. எனக்கா ரெண்டு ஐத்து ஐத்து போதும் வெறுப்பாகுது. சரி ரெண்டு ஐத்து ஐத்துறான், சரி அவன் உட்காந்து நான் மெடிக்கிட்னா போடலாமே சொல்லிட்டு இங்கே ஒன்றுமே பண்ண மாட்டேங்க, உட்காந்து மெடிக்கிட் போடலான் தான் பார்ப்பேன். ஒரு ஐத்து ஐத்து தான் பேச்சு, நான் அப்பயே சொன்னேன் இதில் ரேட் ஆஃப் ஃபயர் அதிகமாக இருக்கடா, ஆனால் நீ ஒரே ஒரு ஒன்று புல்லட் வந்து சாதாரணமாக வெளியே ஷூட் பண்ணிட்டு ஒன்றே ஒன்று வச்சுக்கோ ரீலோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவர் சரி 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 சரிச்சு சொல்லிட்டு நான் இது பாருங்க மெடிக்கிட் போகும்போது ஐத்துற பாருங்க க்ளோவல் உடைக்கவே கூடாதுன்னா சட்டமே பசி மெடிக்கிட் போகிற வரைக்கும் உட்காந்து ஐட்டி கிடக்கிறான் க்ளோவ் க்ளோவால் உடச்சிக்கிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியல, சரி வெளில போயாவணுமே சொல்லிட்டு வெளில போகிறதுக்கு எனக்கு பாதி டேமேஜ் கொடுத்துட்டான். நான் அவனை அடிச்சுட்டு ரீலோட் பண்ணுறதுக்குள்ளே அவன் அடிச்சிட்டான். எனக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது போட்டுட்ருக்கணுங்க, அது என்னது க்ளோவால் அடிச்சிட்ருக்கணும் நான். என் தப்பு ஒரு மிஸ்டேக், க்ளோவால் அடிக்காமல் இருந்தது அவன் ஓப்பன் தானே அடிச்சிட்டேன். ஆனால் அவன் தான் க்ளோவல் உடைக்கூட சொல்லி சொன்னது. என்கிட்ட ஹெச்பி இருந்தால் கண்டிப்பாக நான் அடிச்சிட்ருப்பேன். ஈரோட ஆகி ரெண்டாவது ஷர்ட்டு முடிச்சுட்டு இருப்பான் அவன். ஈரோடும் பண்ணோம் ஈரோட ஆகாமல் ஹெச்பியே டவுன் ஆகுதுனால ஃபுல்லாக எனக்கு காலி பண்ணிட்டான் அவன். அதான் மேட்ரு, அதுவும் ரெண்டு ஐத்து ஐத்துற. நீங்கள் நல்ல சவுண்ட் ஹெட்ஃபோன் வேணும் போட்டுருந்தா பாருங்கள், உங்களுக்கு கூட கேட்டால் கேட்காதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு ஐத்து ஐத்துறான் உட்காந்து இந்த ரவுண்டு ரெண்டே ரெண்டு அப்படியே மொத்தமாக அழுத்துறான் ரெண்டு ஷார்ட்டை ஒன்ட்டா பொறியோர அடியாடுறான்னா மொத்தமாக உட்காந்து அழுத்தின்னு கிடப்பான். சரி நானும் என்ன பண்ணிட்டேன், சரி பொழைச்சி போட்டோம், சரி அவன் ஃபைவ் ஈக்குவலாக கொண்டு வரான் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எல்லாமே உனக்கு கில்டே கில்டு, நான் கூட நினச்சேன் சரி ஹெட் ஷாட் எதனா உனக்கு விழுந்துருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஹெட் ஷாட்னா நான் என்ன சொல்கிறேன்னா அவன் ரெண்டு ஐத்து ஆயத்துறான், சரி விடுங்க பிரச்சனை, ரெண்டு ஐத்து ஆயத்தது பிரச்சனை இல்லை. ரெண்டு அழுத்து அழுத்தினாலுமே நான் கூட இதில் ஒரு ஒரே ஒரு ரவுண்டில் மட்டும் ரெண்டு ஐத்து ஐத்துருப்பேன், ஒன்று ஹெட் ஷாட்டும் ஒன்று நார்மல் ஷாட் தான் போயிருக்கும். ஆனால் எனக்கு ஹெட் ஷாட்னு வந்தது, ஏன்னா ஒரு அழுத்தில் எனக்கு ரெட் கலர் மார்க் வந்துச்சு, ஆனால் எனக்கு ஹெட் ஷாட்னு சொல்லிட்டு காட்டிச்சு. சரியா இவன் எல்லாத்துலேயுமே கில்டு தான் வருது இவருக்கு, எல்லாத்துலேயுமே கில்டு வந்துமே இவர் என்ன பண்ணுறது சாதனமாக இவர் சாதனமாக வச்சுருக்கிறான் எல்லாத்தையும் உக்காந்துக்கிட்டேன் ரெட்டு கலரான்னு சொல்லிட்டு சொன்னான். இப்போ பாருங்கள் இப்போ நான் க்ளோவால் எடுக்கணும், ஜோன் வந்துச்சு, இவன் என்ன பண்ணிக்கலாம் தள்ளி பண்ணிட்டு இருப்பாங்களே இவர் ரெடியாக நிற்கிறாரு க்ளோவால் முன்னாடி எடுத்துருவாங்க பின்னாடி எத்தனை க்ளோவ் முன்னாடி ஒரு அதான் அச்சுலான்னு சொல்லிட்டு நேக்கு பாதி அங்கேயே டேமேஜ் ஆயிடுச்சு. சரி இங்கே வந்து தூக்கலான்னு பார்த்தா இங்கே முடிச்சாங்க பாருங்கள், சாதாரணமாக கில்டுன்னு தான் காட்டுது அவனுக்கு. ஏன்னா என்ன இது பண்ண மாதிரி ஸ்ட்ரைட் வெஸ்ட்டுக்கு தான் தூக்கி அடிக்கிறேன், எட்டு கச்சிருந்தா கூட சரி எட்டு கச்சான் பார்ப்பையன் அதை சூப்பராக சொல்லுன்னு சொல்லிட்டு சொன்னான். எல்லாமே சாரு தவிர வெஸ்ட்டுக்கே ஆச்சு சுடுவாரா, அது என்னது கேரக்டரு வெஸ்ட்டுக்கே அதான் உடம்புக்கே சுடுவாரா, எட்டு கடிக்கவே மாட்டேன் தலைக்கு தூக்கி. அதுக்கப்புறம் என்னாச்சு, சரி என்னாச்சு திருப்பி நான் இந்த ரவுண்டை பார்த்து மேலே போயிட்டுருப்பேன், மேலே போயிட்டு அதுக்கு என்னாச்சு சரி இவன் கீழே இருந்தான் சரி திருப்பி கிலோ, ஏன்னா மறந்துட்டேன் நான், ஏன்னா இப்படி இப்போ தானே ஃபஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணதே ஒன் டாப்லாம் அதான் மறந்துட்டேன். சரி அதனால் நான் அவனும் ரொம்ப ஸ்டே பண்ணுறான், அடிச்சிட்டோமா ஒன்று சுற்றி குளோவால் போட்டுக்கணும் என்ன எனக்கு அப்போ தெரியும், சுற்றி குளோவால் போட்டால் அவன் அப்படியே நின்று மெடிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். மெடிக்கிட்டு போடும் போது எனக்கா அவர் வெயிட் பண்ணுறானா இல்லை மெடிக்கிட்டு போகிறானா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, எதனால் அவனுக்கு தெரிஞ்ச மட்டும் தானே எனக்கும் தெரியும். அதனால் சரி அவனுக்கு என்ன தான் எட்டுன்னு அடிக்கிறனோ அந்த ரேஞ்சுக்கு அவனுக்கு எட்டு போதே, என் வந்து சிங்கிள் டேமேஜ் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருந்துட்டு அந்த ஒன் பஞ்ச் ஸ்கின்லாம். ஏன்னா இப்போ பாருங்களேன் இப்போ ஒரு சரியான ஒரு வேலை பார்ப்பான், சில நம்ம என்ன தான் சொன்னாலுமே மேலே தான் போயிடுவார். நான் நினச்சிட்டு அவங்க அப்படியே மேலேருந்து முடிச்சுட்டு இருக்கேன் அழுத்தி, இவர் மேலேருந்து ஐத்தி அடிச்சிட்டாங்க, மேலேருந்தே அடிச்சிட்டான். இங்கேருந்து கீழே போகும்போது ரெண்டு ஷாட்டு, மேலேருந்து அடிக்கும் போது ஒரு ஷாட்டு, கீழே ரெண்டு ஷாட்டில் வந்து ஒரு ஷாட் தரையை பட்டுச்சு, ஒரு ஷாட் என் மேலே பட்டுச்சு சரிங்களா, அதிலே பத்து டேமேஜ். திருப்பி ஒரு மேலே போகிறது மேலேருந்து ஒரு ஷாட் அடிச்சிட்டான். திருப்பி மெடிக்கிட்டு தானே போகிறதுக்காக நிற்கிறேன் நான், நைஸாக நான் வெளிலையே வரல நான், இவர் ஸ்ட்ரைட்டாக வேகமாக வந்து இவர் ஆடுறாரு இவர் அடிச்சுணும் சொல்லிட்டு மேட்ச் ஜெயிச்சுனோம்னு சொல்லிட்டு ஃபைவ் ஃபைவ் கொண்டு வந்தேன்னு அங்கே பாருங்க அப்படியே நிப்பான் வரவே மாட்டான். அந்த ஒன் டாப் சேலஞ்சுனா எனக்கு என்னன்னே தெரியாது போல, நானும் வெளில வெளில வந்தேன் அப்பயே சொன்னேன் வேகமாக ஆடுறா வெளில வெளில வாடா, ஏன்னா க்ளோவல் ஒரு டேப் ஃபஸ்ட்டு திருப்பி நம்ம க்ளோவல் அடிக்க போகிறோம், ஒரு டேப் ஃபஸ்ட்டு திருப்பி க்ளோவல் அடிக்க தான் மேட்ரு. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக நான் அவனுக்கும் ஒன் டாப்லாம் அவ்வளோ சீத்தில் அசால்ட்டாக விளைய விளையாது, அவ்வளோ சீத்தில் அது மாட்டும் மாட்டது. எப்போனா நம்மளாக அவன் உருவாக்குறது அவனுக்கு அடிக்கிறதுக்கு அப்போனா அவனாக உருவாக்குறது நம்மளுக்கு அப்படின் தான் மாட்டோம். அதனால தான் சரி நான் சொன்னேன் அதே மாதிரி நான் பண்ணுறான்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த க்ளோவாலே உடைக்க ஆரம்பிச்சிட்டான். ரெண்டாவது பாயிண்ட் மெடிக்கிட்டு போடும்போது மெடிக்கிட்டே போட மாட்டேங்கன்னா வெளில வரும்போது பார்த்தா தூரமாக போகும்போது இது பண்ணிதான். எனக்கா அப்புறம் ஐத்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டான், எம்எடியில் போட்டு ரெண்டு ஐத்து ஐத்துறேன் ரெண்டு ஷாட்டையும் அடிக்கிறேன் ஒன்ட்டை ஒரு ஷாட் அடிக்காமல் எனக்கா வெறுப்பாயிடுச்சு. நானும் சரி இந்த ரவுண்டில் எவ்வளோ ஒன்ட்டாக படித்து பார்த்துட்டாங்க தூக்கி தூக்கி அடிக்கிறேன்னா ஸ்ட்ரைட்டாக வெஸ்ட்டுக்கு போகுது ரெண்டு ஐத்து ஐத்துட்டு வந்தேன்ட்டேன். நான் தெரிஞ்ச அழுத்துற ஒரு நிமிஷம், நான் தெரிஞ்ச அழுத்துல ஃபஸ்ட்டு தெரியாமல் தான் அழுத்துறாரு, தெரிஞ்ச அழுத்தனோ தெரியாமல் அழுத்தணும் சரி ஏதோ ஒன்றுப்பா நான் அழுத்திட்டு ரெண்டு அழுத்தி. ஏன்னா அந்த நான் ஒரு டேப் அடிக்கன்னு சொல்லிட்டு தான் அடித்தேன், இதில் ரேட் ஆஃப் ஃபைனால ரெண்டு வேகமாக இறங்கிச்சு. ஆனால் நான் அப்பயும் பார்த்தா அந்த ஒரு அதுக்கப்புறம் பார்த்து ரொம்ப இது பண்ணி தான் ஆடினேன் நான்.
ஒன்டாப் அதுக்கு அவனா சொல்கிறான்னா வெளில வந்துட்டு எப்படி அடிச்சிங்க பார்த்தீங்கன்னா எப்படி ஜெயிச்சேன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்றான். அவன் அடிச்சது எல்லாமே கிளி, ஆனால் இந்த ரவுண்டு தாங்க, இந்த ரவுண்டு அவன் வேறு லெவலில் பண்ண நானே சொல்லுவான். ஆனால் நியாயமாக நியாயமாக பேசுவான். அப்புறம் நான் ஒன்டாப் வச்சேன்னா இப்போ வெளில வந்துட்டு நான் உக்காஞ்சிடுவேன், குளோவல் போகிறதுக்கு பதில் என்ன பண்ணுறேன் உக்காஞ்சிடுவேன். இப்போ பாருங்களேன் ஒன்டாப் மாட்டி சொல்லுங்கள், அவனுக்கு ஹெட் ஷாட் தான் வரும் கீழே, அவன் பேர் போட்டு ஹெட் ஷாட் மட்டும் தான் வரும். ஏன்னா அவன் ஹெட் ஷாட் அடிச்சா கரெக்டாக ஒன்டாப் பிழிஞ்சிச்சு அவனுக்கு. இந்த ஒரே ஒரு ரவுண்டு தாங்க ஒன்டாப்பே வச்சிருக்கான். மிச்சம் எல்லா ரவுண்ட்லேயும் தவிர கீழ்டு கீழ்டுனு வச்சுட்டு வெளில வந்துட்டு அவ்வளோ பந்தம் விட்டாங்க என் கிட்ட. பார்த்தீங்கன்னா உங்களே ஜெயிச்சிட்டேன், நீங்களாம் பெரிய ஹெட் ஷாட் கிங்லாம் சொல்லிட்டு கிடந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாருங்க. நேக்கா அவ்வளோ பேசுகிறேன், நேக்காங்க ஒழிஞ்சு நிற்கிறான் மறைஞ்சிக்கிட்டு வந்துட்டோம் கிட்ட வந்து தூக்கி அழுத்திலான்னு சொல்லிட்டு. இது என்னன்னா எனக்கு ஹேங்கிங் ப்ராப்ளம் தாங்க என் ஃபோனில். நான் என்னதான் இந்த திரும்பறதுக்குள்ளே முடிக்காது, அவனுக்கு ஹெட் ஷாட் அடிச்சு தான் காட்டும் டப்புன்றது பாருங்க. அதுக்குள்ளே சாதா கில்டு இது டபுள் டபுள் இது ஏன்னா ரெண்டு அடி ரெண்டு அடியில் முடிச்சிட்டான் அப்படியே அவன். ஹெச்பி இருக்கும்போது ரெண்டு அடி ஒரு அடியில் எப்படி முடியும், அதுவும் கில்டு தான் காட்டுது ஹெச் ஷாட்னே காட்டல. அவன் பார்த்துக்கோங்க அவன் எப்படிலாம் இது பண்ணான்னு சொல்லிட்டு. இவனை என்ன பண்ணான் நீங்களே சொல்லுங்களேன். இவனை கூட திருப்பி இல்லைன்னா மொத்தமாக போயிட்டு ஃபோர்ஸ் ஸ்குவாட்லாம் சோழ மாட்டான் அவனை போட்டு மாட்டி வச்சு அடிக்க வச்சிடலாமா இவனுங்களேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு, இவன் பேசின பேச்சிக்கான். சரி ஓகே சரி பிடிச்சோன்னு நினைக்கிறேன். பாபாய்.